ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். கேஜிஎஸ் பில்டர்ஸ்க்காக இன்றைக்கி நம்ம சூலூரில் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து இந்த ஒர்க்கில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன ஒர்க் சைட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சைட்லேருந்து நம்ம வீடியோ தொகுப்பாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே பர்டிகுலர் சைட்லேருந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து சூலூர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த சைட் வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இத்தனை நாளாக நம்ம பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கில் முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போது வந்து நம்ம காலம் போஸ்ட் எல்லாமே வந்து எரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டிங் மேட்டை வந்து பண்ணிவிட்டு ஸோ அதை நிறுத்த வச்சுட்டு மேலே காலம் போஸ்ட் எல்லாமே வந்து அதுக்கு கம்பி கட்டின விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் எல்லாமே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட்ரு டு அவுட்டர் எல்லாமே வந்து நம்ம நூல் கட்டி வந்து அந்த லைன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி காலமோட கவருக்கு ஆக நம்ம நூல் கட்டி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா காலமும் சேம் லைனில் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ட்ராயிங் கையில் வச்சுருக்கணும். சில காலம் வந்து கொஞ்சம் அவுட் அடித்து வர்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ட்ராயிங் கையில் இருந்ததுனா தான் வந்து எந்த பர்டிகுலர் காலம் நம்மளுக்கு லைன் மாறி இருக்கோ ஸோ அதுக்கு வந்து செக் பண்ணி அந்த காலத்தையும் நம்ம வெளியில் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் இப்போது ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி சவுத் டு நார்த்தும் வந்து அந்த லைனும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் வந்து இந்த நிலைமையில் செக் பண்ணிக்கிறது அவசியம். ஸோ நம்ம வந்து இங்கே ஃபுட்டிங் காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில இடங்களில் அந்த ராடை நம்ம காலம் போஸ்ட்டுக்கு ஆன ராடை வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நகர்த்த முடியாது. ஸோ கிங் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மூலமட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து நம்ம இந்த சென்ட்ரல் லைன் டிராயிங்க்காக முன்னாடி எப்படி மார்க் பண்ணி அந்த நூல் கட்டி வச்சுருந்தோமோ அப்போ செக் பண்ணுறக்கு, அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அதே செட்டப்புக்கு மறுபடியும் நம்ம இப்போ நூல் கட்டி எல்லா கார்னருக்கும் ஸோ எல்லா காலம்லேயும் லென்த் வைஸும் பிரெத் வைஸ்லேயும் வந்து நம்ம கட்டியிருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா சென்ட்ரல் லைன் இல்லாமல் இது வந்து காலமோட அவுட்ரு கவருக்காக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அவுட்ரு காலமில் பார்த்திங்கன்னா இந்த சைடு எடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரெத் வைஸில் பார்த்திங்கனாலும் வந்து சேம். இப்போ வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்னரில் இந்த சைடு வந்து நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி ஈவனாக வந்து எல்லா அந்த போஸ்ட்டுக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சு பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட்டுக்கும் லைன் வந்து இந்த சைடு வந்து வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா மறுபடியும் ஒருக்கா மெஷர்மெண்ட் ரூமோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்காக. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம் அங்கேருந்து இந்த போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி இதிலிருந்து இதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இதே மாதிரி அந்த டைரெக்ஷனையும் எல்லா போஸ்ட்டுக்கும் செக் பண்ணிட்டோம். இந்த டைரெக்ஷன்லையும் செக் பண்ணிட்டோம். சேம் இந்த டைரெக்ஷன் இதில் எல்லா லென்த் அண்ட் பிரெத்லேயும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நூல் எதுக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னா சேம் கவர் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த நூல் கட்டியிருக்கோம். ஸோ அங்கே மார்க் பண்ணி ஒரு கம்பி அடித்து நூல் கட்டியிருக்கோம். சேம் வே இங்கேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த கவருக்காக வந்து இப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்காக இப்போது அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்ட் அப்படிங்கிறத இந்த மாதிரி செக் பண்ணோம்னா தான் வந்து இன்ஷூர் பண்ண முடியும். சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்லேயுமே வந்து சில இடத்துலலாம் வந்து போஸ்ட் வந்து அந்த நூலோடு ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ போஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதுக்காக அலைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் செக் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஸோ இது பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் வந்து ஒரு மறுபடியும் கட்டிடம் மேலே வரும்போது வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கிங் அடிக்கிற மாதிரியோ ஆனால் நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா பிகினிங்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நூல் கட்டி அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆ சரிங்க. Thank you.
போஸ்ட்டுமே நிப்பாட்டியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டையுமே அந்த முட்டு வந்து கொடுத்து சப்போர்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இது தேவையான அளவுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த கம்பி வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இது இந்த மாதிரி நிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா காற்றுக்கு பெண்ட் ஆகும். சும்மாவே அதோட செல்ஃப் வெயிட்னாலேயே வந்து அது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட வந்து நம்ம தூக்குண்டு பார்க்கும்போது வந்து கம்பாக வச்சு நம்ம செக் பண்ணும்போது வந்து அளவு கரெக்டாக இருக்காது. ஸோ மேலேருந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் கீழே லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து நிப்பாட்டிக்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்டை வந்து நம்ம பண்ணியிருக்கிற மேட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த காலம் போஸ்ட்டுக்கான ராடை வந்து நம்ம எடுத்து வந்து எரெக்ட் பண்ணி நிற்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிற்க வைக்கும்போது இந்த டெவலப்மெண்ட்லேருந்து இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி மேலேருந்து அந்த ராட் வரும். ஸோ வந்து கொண்டு வந்து இங்கே இந்த ஃபுட்டிங்க்கான மேட்டில் தான் அந்த லோடை டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இப்படி வந்து நம்ம எல் அடிச்சிருப்போம். ஸோ இதை தான் வந்து நம்ம டெவலப்மெண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து தேவையான அளவு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ நம்மளுக்கு டிராயிங்கில் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸ்ட்ரக்சர் டிராயிங்கில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அமைச்சிக்கிறது முக்கியம். தென் இந்த ஃபுட்டிங் மேட் வைக்கும்போது வந்து நம்ம கீழே கவர் பிளாக் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. ஸோ அந்த கவர் பிளாக் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம வைக்காமல் இருந்திருந்தோம்னா அது நம்ம சில சமயம் ஹேண்ட்லிங் போது வந்து உடையறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையான அளவு கவர் பிளாக் வந்து நம்ம கொடுத்துக்கிறது அவசியம். ப்ளஸ் அந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லேயுமே வந்து எல் வந்து நம்ம அடிச்சிருப்போம். ஸோ அதாவது போட்டு மேலே வந்து தூக்கி விட்டுருப்போம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா இதிலிருந்து வர்ற மொத்த லோடு வந்து கீழே தான் வந்து நம்மளுக்கு இறங்கும். ஸோ அப்படி இறங்கும்போது இந்த மேட் வந்து நம்மளுக்கு இப்படி வந்து உள்நோக்கி வந்து நமக்கு பெண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதை ரெஸ்ட்ரெயின் பண்ணுறோம். அது வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி உள்ள மண் எல்லாமே வந்து கண்டிப்பாக சரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி குப்பைகள் எல்லாமே வந்து விழுந்திருக்கும். ஸோ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஸோ இது எல்லாமே வந்து தண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குப்பைகளும் வந்து அகற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம காங்கிரீட் வந்து போடணும். ஸோ அந்த காங்கிரீட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுற அன்னைக்கு காலையில் ஒரு ஆள் விட்டு நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறதும் வந்து அவசியமான ஒரு விஷயம். ஸோ எல்லா போஸ்ட்டுமே வந்து நம்ம நிப்பாட்டியாச்சு. ஸோ ஃபுட்டிங் காங்கிரீட்டுக்கான ஆக்டிவிட்டி நாளைக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த மிக்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக பேசலாம். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டும் அந்த ஒரு போஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து எசென்ட்ரிக்காக அமைஞ்சிருக்கு. ஸோ எசென்ட்ரிக் போஸ்ட் காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அதாவது அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து அதோடய பொசிஷன் விலகி வர்றது தான் வந்து நம்ம எசென்ட்ரிக் காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மேலே ஒரு அடிஷ்னலான ஒரு மேட் தேவைப்படுது, அதுவும் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு காங்கிரீட் ஆக்டிவிட்டிக்குள்ள அதை நம்ம ரெடி பண்ணி அதையும் செக் பண்ணிக்குவோம். நாளைக்கு அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். தென் இப்போ வந்து செப்டிக் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நடுவில் 2 தடுப்பு வரும். நம்ம செப்டிக் டேங்க் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கூட நிறையா பேர் சைட்லேருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதோட கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் அவுட் பண்ணலாம். தென் இப்போ வந்து அந்த சம்ப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள பிளாஸ்டிங் நாம் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இது வந்து அந்த படிக்கான கிளாம்ப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அந்த கான்க்ரீட் போட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடி வீடியோஸ்லேயே கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கண்டிப்பாக வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.